தற்சமயத்துக்கு எதுவும் ஆஃபர் எதுவும் கிடையாது. நண்பர் ஒருத்தர் 25,000 பெஸ்ட் மொபைல் கேட்டிருக்காரு. ஸோ ஸ்னாப் டிராகன் 888 ப்ராசஸரில் உங்களுக்கு ரியல்மி GT2 மொபைல் 24,000 ரொம்ப நாளாக ஆஃபர் போட்டுகிட்டே இருந்தாங்க, பட் இப்போ வந்து 28,000 அப்படின்னு போடுறாங்க. ஸோ திரும்ப ஆஃபர் கிடைக்கும் போது யூஸ் பண்ணிங்க, இப்போதைக்கு வாங்க வேண்டாம். அதே மாதிரி சாம்சங் கேலக்ஸி S20 FE 5G மொபைல் பார்த்தீங்கன்னா 25,000 போட்டிருந்தாங்க. ஸ்னாப் டிராகன் 865 ப்ராசஸரில் டெலஃபோட்டோ லென்ஸோட ஒரு சூப்பரான சாம்சங் மொபைல்னா இந்த பர்டிகுலர் மொபைலில் 25,000 செலக்ட் பண்ணலாம். பட் இதுவும் ஆஃபர் முடிஞ்சிச்சு, இப்போதைக்கு 35,000 சேல்ஸ் பண்ணுறாங்க. திரும்ப ஆஃபர் கிடைக்கும் போது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்ததாக IQ Neo 6 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25,000 ஆல்ரெடி ஆஃபர் நிறையா போட்டுட்ருந்தாங்க, இப்போதைக்கு இது அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆகிடுச்சு. ஸோ அதனால் இந்த மொபைலும் இப்போதைக்கு அவைலபிளில் இல்லை. ஸோ இன்றைய தேதிக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரியல்மி GT2 மொபைல் 28,000 வைத்துட்ருக்காங்க, 8GB ரேம் 128GB வேரியன்ட்டு. ஸோ 28,000 இந்த மொபைல் வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தயவுசெய்து வாங்கிடாதீங்க. ஒரு 25,000 இல்லை 24,000 இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் ஆஃபரில் கிடச்சிதுன்னா நீங்கள் தாராளமாக வாங்கலாம். ஸோ எப்படியும் இந்த ஆடி மாதம் முடியறதுக்குள்ளே ஆஃபர் திரும்பவும் போடுவாங்க, அப்படி இல்லைன்னா இந்த ஜூலை எண்டுக்குள்ளே, அப்படி இல்லாட்டி ஆகஸ்ட்டில் இண்டிபெண்டன்ஸ் டே சேல், ஸோ ஏதாவது ஒரு ஆஃபர் போடுவாங்க. அப்படி ஆஃபர் போடும்போது மேபி ப்ரைஸ் ட்ராப் பண்ணுவாங்க. ஸோ அந்த டைமில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்க. இந்த IQ Neo 6 பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் 1-2 மொபைல் சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, இப்போ ஃப்ளிப்கார்ட்லேயும் வந்து கரண்ட்லி அன்அவைலபிள் அப்படிங்கிறத போட்டாங்க. ஸோ அமேசான்லேயும் கிடைக்கல, ஃப்ளிப்கார்ட்லேயும் கிடைக்கல. ஸோ திரும்பவும் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் கம்மி, அப்படி கிடச்சதுனா நான் வீடியோ மேக் பண்ணுறேன். ஸோ இப்போதைக்கு ஒரு புதிய மொபைலாக நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த IQ Neo 7 Pro மொபைல் 33,000 ஒன் ஆஃப் த பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். இது அமேசான் எக்ஸ்க்ளூசிவாக இருக்குது, ஆல்ரெடி 32,000 சேல்ஸ் பண்ணாங்க. மேபி திரும்பவும் ஆஃபர் டைமில் ஒரு 1,000 ரூபா கட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போதைக்கு உங்களுக்கு 35,000 போட்டு கார்டு ஆஃபர் 2,000 கொடுக்குறாங்க, ஆல்ரெடி 34,000 போட்டு கார்டு ஆஃபர் 2,000 கொடுத்தாங்க. அந்த டைமில் வாங்கியிருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு 32,000 வாங்கியிருக்கலாம், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 33,000 தான் நீங்கள் வாங்க முடியும். ஸோ அந்த ஸ்னாப் டிராகன் 8+ Gen 1 ப்ராசஸரில் 33,000 இது ஒன்று தான் பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்குது, இதை விட பெஸ்ட் சாய்ஸ் வேறு எதுவும் கிடையாது, அதுவும் நியூ மொபைலில். ஸோ ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்தீங்கன்னா அதே சேம் சிப் செட்டில் உங்களுக்கு 40,000 நத்திங் ஃபோன் 2 அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த மொபைலும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் சாய்ஸு. ஸோ அதே சேம் ப்ராசஸரில் 1+ ஒரு மொபைல் பார்த்தீங்கன்னா 1+11R 5G மொபைல். ஸோ இது பார்த்தீங்கன்னா அமேசானில் 39,000 அவைலபிளாக இருக்குது, இதுவும் வந்து குவால்காம் ஸ்னாப் டிராகன் 8+ Gen 1 ஒரு சூப்பரான ஒரு மொபைல். ஸோ நிறைய நண்பர்கள் வந்து போக்கோ மொபைலுக்கு ரெக்கமெண்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க, அதில் ஒரு மதர் போர்டு இஷ்யூ இருக்கிறதுனால. ஸோ ஒரு சில பேர் வந்து போக்கோவை செலக்ட் பண்ணி வாங்குவாங்க. ஸோ போக்கோவில் F4 5G மொபைல் பார்த்தீங்கன்னா 22,000 வித்துட்டு இருந்தாங்க, அதுவும் 12GB ரேம் 256GB வேரியன்ட்டு, தற்சமயத்துக்கு அதுவும் ஆஃபரில் கிடையாது. பட் இப்போதைக்கு போக்கோ மட்டும்தான் ஒரே ஒரு மொபைல் வந்து 26,000 சேல்ஸ் பண்ணுறாங்க, போக்கோ F5 5G. இது வந்து லேட்டஸ்ட்டாக லான்ச் பண்ணது, இதில் வந்து மதர் போர்ட் ப்ராப்ளம்லாம் வராதுன்னு அவங்க ப்ராமிஸ் பண்ணுறாங்க. அதனால் 2 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா பிராண்ட் வாரண்டி கொடுக்குறாங்க. பேஸ் வேரியன்ட்டு 8GB ரேம் 256GB வேரியன்ட்டு, ஆக்சுவலாக 28,000 போட்டிருக்காங்க. ஸோ இதில் உங்களுக்கு கார்டு ஆஃபர் யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு 2,000 இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா இது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் மொபைலாக இருக்கும். எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் இருக்கக்கூடிய ப்ராசஸர் ஒரு சூப்பரான ப்ராசஸர், குவால்காம் ஸ்னாப் டிராகன் 7+ Gen 2 அப்படிங்கிற ஒரு சூப்பரான சிப் செட் கொடுத்துருக்காங்க. ஸோ கேமிங்க்கு ஒரு சூப்பரான ஒரு மொபைல், நல்லதாக ஒரு டால்பி அட்மாஸ் அப்படிங்கிற ஸ்டீரியோ செட்டப்பு, அது மட்டும் இல்லாமல் ஒரு சூப்பரான ஒரு டிஸ்பிளே குவாலிட்டி, எல்லாமே சூப்பராக இருக்குது. பட் சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தான் கொடுத்துருக்காங்க. ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் வந்து 26,000 பெஸ்ட் ப்ரைஸ் பெஸ்ட் சாய்ஸ் அப்படின்னு சொல்லலாம். பட் இந்த மொபைலை நீங்கள் கேமராக்காக செலக்ட் பண்ணுறீங்கன்னா அவாய்ட் பண்ணிடுங்கன்னு தான் சொல்லுவோம். இதை விட பெஸ்ட்டான கேமரா மொபைல்ஸ் நிறையா இருக்குது, இதில் கேமரா குவாலிட்டி அந்தளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ அதனால் நல்லா இல்லைன்றத விட ஓரளவு ஆவரேஜாக தான் இருக்கும். பட் டிஸ்பிளே சூப்பராக இருக்குது, பேட்டரி சூப்பராக இருக்குது, அண்ட் ஆல்சோ ப்ராசஸர் நல்லாயிருக்கு. ஓவராலாக கேமிங்க்கு ஒரு சூப்பரான சாய்ஸாக இருக்கும். நல்லதாக ஒரு டிஸ்பிளே கொடுத்தாலும் இவங்க இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் மட்டும் கொடுக்க மாட்றாங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் இந்த போக்கோ F5 ஒன் ஆஃப் த பெஸ்ட் டீலாக இருக்கும். ஸோ இதை தவிர வேறு ஆஃபர்ஸ் ஏதாவது வருது அப்படின்னாக்கா நம்ம வீடியோ மேக் பண்ணுறோம். ஸோ பெஸ்ட் ஆஃபரில் பெஸ்ட் ப்ரைஸில் மொபைல்ஸ் வரும்போது நம்ம வீடியோ போட்டுட்ருக்கோம். ஸோ அதனால் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க, அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு பிளிங்க் ஆகும். வீடியோ பிடிச்சா ஒரு லைக் கொடுங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.